ஆயுத எழுத்து வலைவலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் லோகேஷ் மாசலாமணி. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வெள்ளை காண்டமிருகம் அல்லது சதுர உதடு காண்டமிருகம், ஒயிட் டைனோசரஸ் ஆர் ஸ்கொயர் லிப் டைனோசரஸ். இந்த வெள்ளை காண்டமிருகத்தை பற்றிய முழு தரவுகளும் உங்களுக்கு வேணும்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். உலகில் உள்ள 5 வகையான காண்டமிருகங்கள்: ஒற்றை கொம்பு காண்டமிருகம், வெள்ளை காண்டமிருகம், கருப்பு காண்டமிருகம், ஜாவன் காண்டமிருகம், சுமத்திரன் காண்டமிருகம். நாம் சென்ற காணொலிகளில் சுமத்திரன் காண்டமிருகம், ஜாவன் காண்டமிருகம், கருப்பு காண்டமிருகம், இந்தியா ஒற்றை கொம்பு காண்டமிருகம், இந்த 4 காண்டமிருகத்தை பற்றிய தரவுகளை நான் கொடுத்துருக்கேன். இந்த பகுதியில் வெள்ளை காண்டமிருகத்தை பற்றிய தரவுகளை தான் அடுத்தடுத்த பகுதியில் நான் தரப்போகிறேன். இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியும், வெள்ளை காண்டமிருகம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்திடமும் தற்போதைய உள்ளே வாழ்விடமும் எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கின்றது நமக்கு ரொம்ப எளிமையாக இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே புரியும். பொதுவாக இந்த வெள்ளை காண்டமிருகம் 2 வகைப்படும்: வடக்கு வெள்ளை காண்டமிருகம், தெற்கு வெள்ளை காண்டமிருகம், நார்தன் ஒயிட் டைனோசரஸ், சதர்ன் ஒயிட் டைனோசரஸ். இந்த தெற்கு வெள்ளை காண்டமிருகம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த வடக்கு காண்டமிருகம் பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது. வெள்ளை காண்டமிருகம் ஒயிட் டைனோசரஸ், இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் வளரும். இதோட இடம் பார்த்தீங்கன்னா 2200 கிலோலேருந்து அதிகபட்சமாக 2800 கிலோ வரைக்கும் வளரும். இதோட முன்கொம்போட அளவு பார்த்தீங்கன்னா 40 அங்குலம், பின்கொம்போட அளவு பார்த்தீங்கன்னா 21 அங்குலம். இன்று ஆப்பிரிக்காவில் தோராயமாக 17,000 முதல் 19,000 வெள்ளை காண்டமிருகம் இருப்பதாக தகவல்கள் உள்ளன. இந்த வெள்ளை காண்டமிருகத்தின் பேர் அது வெள்ளையாக இருப்பதால் வரவில்லை, மாறாக விஜ் என்ற டச் வார்த்தைகளில் மருவி ஆங்கிலத்தில் ஒயிட் என்று பொருள்பட்டது. ஆனால் விஜ் என்ற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அகலம், அதாவது அகலமான உடல் அமைப்பை கொண்ட மிருகம் என்று பொருள். ஆனால் அது காலப்போக்கில் ஆங்கிலத்தில் மருவி ஒயிட் என்று பெயர் வந்தது. நிறத்தில் வெள்ளை காண்டமிருகமும் கருப்பு காண்டமிருகமும் ஓரளவுக்கு ஒற்றே போகும். இந்த வடக்கு வெள்ளை காண்டமிருகம், தெற்கு வெள்ளை காண்டமிருகம், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப வேறுபாடு கிடையாது, ஒரு சிறு வேறுபாடு தான். வடக்கு வெள்ளை காண்டமிருகம் அளவில் தெற்கு வெள்ளை காண்டமிருகத்தோட சற்று சின்னதாக இருக்கும், அதோட முன்கொழம்பு அளவு பார்த்தீங்கன்னா சற்று குறுகி இருக்கும். தெற்கு வெள்ளை காண்டமிருகம் பார்த்தீங்கன்னா அளவில் பெருசாகவும் நீண்டும் இருக்கும். இந்த வெள்ளை காண்டமிருகத்தின் துணையினமான வடக்கு வெள்ளை காண்டமிருகம் உலகில் 2 பெண் காண்டமிருகங்கள் மட்டுமே சூடானில் உள்ளது. உலகின் கடைசி ஆண் வடக்கு வெள்ளை காண்டமிருகம் கென்யாவில் 19 மார்ச் 2018 இறந்துவிட்டது. அது இருக்கும்போது அதோட வயசு பார்த்தீங்கன்னா 45. இந்த வெள்ளை காண்டமிருகம் 1970 மற்றும் 1980 உட்பட்ட காலத்தில் வேட்டைக்காரர்களால் 500 இருந்த இந்த காண்டமிருகத்தின் எண்ணிக்கையை 15 குறைத்தனர். கிட்டத்தட்ட 485 காண்டமிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றனர். 1990 முதல் 2003 நடுப்பகுதியில் வடக்கு வெள்ளை காண்டமிருகம் 32 என்ற எண்ணிக்கையில் உயர்ந்தது. ஆனால் அதையும் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடி கொண்டனர். இன்று ஆப்பிரிக்காவில் 2 வடக்கு வெள்ளை காண்டமிருகங்கள் மட்டுமே மீதம் உள்ளது. த லாஸ்ட் 2 நார்தன் ஒயிட் ரைனோ அண்ட் த ஆர்ம்ட் கார்ட் ஹூ ப்ரொடக்ட்ஸ் தம். உலகில் உள்ள கடைசி 2 வெள்ளை காண்டமிருகங்களும் அதன் பாதுகாவலர்களும் உள்ளனர். கென்யாவின் நைரோபியாவில் ஆயுதமேந்திய காவலர்கள் 24 மணி நேரமும் காண்டமிருகங்களை வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாத்து வருகின்றனர். கருப்பு மற்றும் வெள்ளை காண்டமிருகம் இடையே உள்ள வேறுபாடுகள், இதை நம்ம போன கருப்பு காண்டமிருகத்தின் காணொலியில் முழுமையாக பார்த்தோம். அதனால் இதில் கொஞ்சம் எளிமையாக முடிச்சுப்போம். வெள்ளை காண்டமிருகத்தின் உதறு பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும், கருப்பு காண்டமிருகத்தின் உதறு பார்த்தீங்கன்னா கொக்கி வடிவில் இருக்கும். வெள்ளை காண்டமிருகத்தின் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லிப் டைனோசரஸ், கருப்பு காண்டமிருகத்தின் மற்றொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹூக் லிப் டைனோசரஸ். இது கொம்புகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறுபடும், அதோட காதுகளும் வேறுபடும், அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா வெள்ளை காண்டமிருகம் கருப்பு காண்டமிருகத்தோட அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை காண்டமிருகத்தின் முதுகில் கூம்பு போன்ற வடிவு கொஞ்சம் சற்று பெருசாகவும் கருப்பு காண்டமிருகத்தில் சற்று சிறுசாகவும் இருக்கும். இந்த வெள்ளை காண்டமிருகத்தோட தலை பார்த்தீங்கன்னா கருப்பு காண்டமிருகத்தோட தலையோட சற்று பெருசாக இருக்கும். Why do they matter? Protecting rhino protects the ecosystem. நாம் ஏன் வெள்ளை காண்டமிருகங்களை காப்பாற்ற வேண்டும்? நாம் முன்பு பார்த்த போல வெள்ளை காண்டமிருகம் மட்டும் இல்லை, காண்டமிருகங்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து வகையான வனவிலங்குகளையும் பறவைகளையும் ஊர்வனங்களையும் மீன் மற்றும் தாவரங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த கடமையிலிருந்து நம்ம தவறினா அதோட இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும், அதுக்கான விலையை நம்ம தான் கொடுக்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுத்தீ பரவிச்சு, அதாவது ஆஸ்திரேலியன் புஷ்ஃபயர். இயற்கையாக பரவிச்சா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. மனிதர்கள் அவங்களோட பேராசையாலும் வளர்ச்சி திட்டத்தாலும் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் ஆஸ்திரேலியாவில் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து அந்த காடுகளை கொளுத்தி விட்டுருக்கேன். எதுக்காக அந்த காடுகளை கொளுத்தி விட்டாங்கன்னு பார்க்குறீங்களா, அங்கே ஒரு இரும்பு ரயில் பாதை வருது, அதாவது ட்ரெயின் ட்ராக் அங்கே போட போகிறாங்க. அதுக்காண்ட அந்த காடுகளை முற்றிலுமாக அழிஞ்சிருக்காங்க. அந்த காடுங்க மட்டும் அழியில, அந்த காடுகளில் வாழ்ந்த மரங்கள் தாவரங்கள் உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. இது ஒரு காரணமாக காட்டி அங்கே வாழ்ந்திருந்த ஒட்டகங்களை, கிட்டத்தட்ட 10,000 ஒட்டகங்களை ஆஸ்திரேலிய அரசாங்கமே வேட்டையாடி கொண்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு தவறான முன் உதாரணமாக இருக்கிறோன்னு நினைக்க தோணுது. இதை மாற்றணும்னா நம்ம தான் மாற்றணும். அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு வனம் சார்ந்த அறிவியும் வனவிலங்குகளை பற்றின
புரிதலையும் நாம் ஏற்படுத்தாமல் இந்த பூமியை நம்மால் காப்பாற்ற முடியாது. பலாயிரம் கோடிகளில் சேவ் த பிளானட் அப்படின்ற தலைப்பில் பல வல்லாதிக நாடுகள் இன்று விளம்பரம் செய்து கொண்டு சுற்றி திரிகின்றன. அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. நாம் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் இந்த வனவிலங்குகளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுறோம். இந்த காணொலியில் வெள்ளை காண்டமரத்தை பற்றிய தரவுகளும் அதன் இணைப்பிரிவுகளும் பற்றிய முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு எளிமையாகவும் முழுமையாகவும் தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அழிவின் விளிம்பில் இருக்கும் மற்றொரு விலங்கை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். இது போன்ற தரவுகளை நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்க தொடர்ந்து ஆயுத எழுத்து வலைவழியுடன் இணைந்திருங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் தேவை. வனம் காப்போம், நாட்டிற்கு வளம் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.